திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் பட்டியலின மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியரசுத் தலைவரிடம் வழங்கி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு இயக்கத்தினர் கலந்து கொண்டு கையெழுத்து வெளியிட்டனர். பின்னர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இதமான காலநிலையினை அனுபவிப்பதற்கும் இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கும் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் தோட்டக்கலைத்துறையின் கட்டுப்பாட்டில் வைக்காரா படகு இல்லம், தொட்டப்பெட்டா காட்சி முனை, தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா உள்ளிட்டவை உள்ளன. இந்நிலையில் இதனை காண விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாத் தொழிலை நம்பியுள்ள சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் மூன்றாம் நாள் 1008 சங்குகளில் புனித நீர் எடுத்து அண்ணாமலையாருக்கு உச்சிக்கால வேளையில் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையொட்டி அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது. இதனையடுத்து வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் புனித நீர் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கண்டியூரில் முருகப்பெருமானின் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் யானை வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவிலின் உட்பிரகாரத்தில் மேலதாளத்துடன் வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஃபேன்சி ஸ்டோரில் பொருட்கள் வாங்குவது போல் வந்த நபர் கல்லாப்பட்டியிலிருந்து 20,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். இதனை அறிந்த கடையின் உரிமையாளர் ராயர் அவரை பின்தொடர்ந்து பிடித்தபோது அவரை தள்ளிவிட்டு தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே செயல்பட்டு வரும் உணவகத்தில் சம்பளம் வழங்கவில்லை என்று ஊழியர் மேலாளரை ஹெல்மெட் மூலம் தாக்கியதில் மேலாளர் உயிரிழந்தார். துண்டகிரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் வேலை செய்து வந்த ஊழியர் பழனி சம்பள பிரச்சினையால் வேலையை விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் தன் வேலை செய்ததற்கான சம்பள பணத்தை உணவக மேலாளரிடம் கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பழனி ஹெல்மெட் மூலம் மேலாளரை கழுத்து பகுதியில் தாக்கியுள்ளார். உடனே சக ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து ஊழியர் பழனியை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குமாரபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நேதாஜி நகர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அங்கப்பராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்தனர். இதற்கிடையே இவர்களுக்கு கிரிக்கெட் சூதாட்டத்திலும் தொடர்பிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் சிக்னல் லெவல் கிராசிங்கில் போக்குவரத்து துறையினர் தடுப்பு வேலி அமைத்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அருகில் உள்ள பள்ளிக் கல்லூரிகளுக்கு செல்வதற்கும் மருத்துவமனைக்கு செல்வதற்கும் நியமச்சடங்கு செய்யவும் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மனு அளிக்க அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் முருகேசு நகர் பகுதியில் மாடுகளை திருடிய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முருகேசு நகர் பகுதியைச் சேர்ந்த உத்தண்டராஜ் என்பவர் தனது 2 மாடுகளை கொட்டகையில் கட்டிவிட்டு பின்னர் வந்து பார்க்கையில் அவை திருடப்பட்டிருந்தன. இதுகுறித்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது லெவிஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலாயுதம் மற்றும் மாசானமுத்து ஆகியோர் சிலரிடம் இணைந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 மாடுகளை மினி சரக்கு வாகனம் மூலம் திருடி சென்றது தெரியவந்தது. மாடுகளை திருடியவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சரக்கு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தாம்பரம் அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் வளாகத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த கார்கள் எரிந்து சேதமடைந்தன. தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் கார்கள் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நள்ளிரவில் செக்யூரிட்டி தங்கும் அறையிலிருந்து புகை வருவதைக் கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனிடையே மளமளவென தீ அருகில் இருந்த கார்களில் பற்றி எரிய தொடங்கின. சம்பவ இடத்திற்கு 4 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஒரு கார் முழுவதுமாக எரிந்த நிலையில் 2 கார்கள் முன்பக்கம் மட்டும் எரிந்து சேதமடைந்தன. திருப்பூர் கணபதி பாளையத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு யோகாசன திறனாய்வு போட்டியில் 400 மேற்பட்ட யோகாசன மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கணபதி பாளையம் VAD டிரஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு யோகா விளையாட்டுக் கழகம் மற்றும் திருப்பூர் மாவட்ட யோகா விளையாட்டுக் கழகம் சார்பில் 79வது தமிழ்நாடு யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வயதுக்கேற்ப 3 பிரிவுகளில் யோகாசன போட்டிகள் நடத்தப்பட்டன. யோகாசன போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 400 மேற்பட்ட மாணவர்கள் ஏராளமான ஆசனங்களை செய்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வேலூர் மாவட்டத்தில் உழவு பணியில் ஈடுபட்டிருந்த டிராக்டரில் சிக்கி 8 சிறுவன் உயிரிழந்தார். ஊசூர் அருகே ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகன் கிஷோர் சின்ன செயற்பாடியில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி படித்து வருகிறார். சிறுவனின் பாட்டி தனது விளைநிலத்தில் டிராக்டர் உழவு பணிக்காக முருகேசன் என்பவரை ஈடுபடுத்தியுள்ளார். உழவு பணியின்போது சிறுவன் கிஷோர் டிராக்டரில் பயணித்துள்ளார். அப்போது நிலை தடுமாறி சிறுவன் கிஷோர் கீழே விழவே டிராக்டரின் ரோலரில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதனையடுத்து டிராக்டர் ஓட்டிய முருகேசன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள வேப்பங்குப்பம் காவல்துறையினர் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தாய்சேய் ஊர்தியை கூடுதலாக இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் பிரசவித்த தாய் மற்றும் அவரது குழந்தையை பாதுகாப்பான இல்லத்திற்கு அழைத்து செல்வதற்கு தாய்சேய் ஊர்தி திட்டம் செயல்படுகிறது. இதற்கு வரவேற்பு கூடியுள்ள நிலையில் சில சமயம் வாகனத்திற்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெண்கள் கூறுகின்றனர். இதனால் மருத்துவமனையிலிருந்து கூடுதல் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 7 உயர திருக்குறள் புத்தகம் வெளியிடப்பட்டது. 1330 குறள்களுக்கும் தனித்தனி கதை கொண்ட இந்த புத்தகத்தை பேராசிரியர் சாலமன் பாப்பையா, சென்னை தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அபய் அருள் ஆகியோர் வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் சிறுவர்கள் பலர் திருவள்ளுவர் வேடமணிந்து கலந்து கொண்டனர். 7 உயர திருக்குறள் புத்தகத்தை மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் மளிகைப் பொருட்கள் ஏற்றி சென்ற ஒம்னி கார் தீப்பற்றி எரிந்து முழுவதும் சேதமடைந்தது. கருங்கல்பாளையம் அருகே வண்டியூரான் கோயில் வீதியைச் சேர்ந்த முனியப்பன் தனது காரில் மளிகைப் பொருட்களை ஏற்றி சென்றுள்ளார். அப்போது காரின் முன்பகுதியிலிருந்து கரும்புகை வந்ததை பார்த்துள்ளார். காரை நிறுத்திவிட்டு சோதனை செய்தபோது ஒம்னி காரின் முன்பகுதியில் பற்றிய தீ கார் முழுவதும் பரவ தொடங்கி சில நிமிடங்களில் கார் முழுவதும் தீயில் சேதமடைந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றித் திரிந்து பிடிப்பட்ட மாடுகளை உரிமையாளர்கள் மீட்காவிட்டால் அதனை ஏலம் விட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாலஜாபாத், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியங்களில் சாலைகளில் அவ்வப்போது மாடு உள்ளிட்ட கால்நடைகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகின்றன. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை ஊராட்சி நிர்வாகம் பிடித்து பராமரித்து வருகிறது. இந்நிலையில் சாலையில் சுற்றித் திரிந்து பிடிக்கப்பட்ட மாடுகளை ஒரு வாரத்தில் உரிமையாளர்கள் மீட்காவிட்டால் ஏலம் விட முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குமாரபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நேதாஜி நகர் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அங்கப்பராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்தனர். இதற்கிடையே இவர்களுக்கு கிரிக்கெட் சூதாட்டத்திலும் தொடர்பிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பனிக்கனைந்தல் கிராமத்தில் 75 ஏக்கர் அரசு நிலங்கள் போலி பட்டா மூலம் முறைகேடாக சிலருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலியான தகவலை அளித்து சிலர் பட்டா பெற்றிருப்பதாக கூறும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இதனை உடனே ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பனிக்கனைந்தல் கிராமத்தின் இடப்பிரச்சினை குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மானாமதுரை வட்டாட்சியர் விளக்கம் அளித்துள்ளார்.
ஓமலூரில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான தென்னை மர தோட்டத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் திருடப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கண்ணனூர் மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தேங்காய்களை மர்ம நபர்கள் வெட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கோயில் அறங்காவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முருகேசன் என்பவர் தேங்காய்களை வெட்டி எடுத்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து 5வது நாளாக 660 கனஅடி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் 44.28 அடி கொள்ளளவு கொண்ட கெலவரப்பள்ளி அணையில் தற்போதைய நீர்மட்டம் 24.30 கனஅடியாக உள்ளது. அங்கு கடந்த ஜூன் மாதம் முதல் 7 மதகுகளை பழுது பார்க்கும் பணி மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கெலவரப்பள்ளி, முரணப்பள்ளி, தொரப்பள்ளி, ஆழியாளம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 62 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 4015 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 250 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 61.83 அடியாக இருந்த நிலையில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 62.24 அடியாக உயர்ந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆரணி செல்லும் சாலை அருகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் போடப்பட்டுள்ள பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. பைப் லைனில் மேல் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்களின் டயர் ஏறி செல்வதால் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு இதன் காரணமாக 500,000 லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் வெளியேறி கழிவுநீர் கால்வாயில் கலந்து வருகிறது. இதனையடுத்து உடனடியாக உடைப்பை சரிசெய்யும் பணியை மேற்கொள்ள துறை சார்ந்த பணியாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஆற்காடு நகராட்சி கமிஷனர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஓட்டப்பட்டி அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் திருமால் மற்றும் முத்துபாலன் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்ததில் ஆள் இல்லாத 2 வீடுகளின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் துணிக்கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடன் தனக்கு பொருத்தமான ஆடைகளை தேர்வு செய்து திருடி அள்ளிச் சென்றான். சென்ட்ரல் தியேட்டர் லைன் பகுதியில் ரவிச்சந்திரன் என்பவரது துணிக்கடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காலையில் கடையை திறந்து சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே கல்லாவில் இருந்த 130,000 ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்டிருந்தது. சிசிடிவி காட்சி பதிவுகளை பார்த்தபோது ஒரு இளைஞர் கல்லாவை திருகி உடைக்கும் காட்சிகள் இருந்தன. மேலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள புத்தாடைகளில் இருந்து தனக்கு பொருத்தமான ஆடையை பார்த்து தேர்வு செய்யும் காட்சிகளும் பதிவாகியிருந்தன. இது பற்றிய புகாரின் பேரில் அந்த நபரை போடிநாயக்கனூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.